பால் குக்கரில் எப்படி பால் சுட வைக்கிறதுடைய நன்மையெல்லாம் பார்த்தோம். இப்போ அதை தொடர்பாக இன்னொரு சோதனை செய்ய போகிறோம். இந்த பால் குக்கரில் ஏன் இந்த விசில் மாட்டிருக்காங்க தெரியுமா? பால் குக்கரில், ப்ரெஷர் குக்கரில், அழுத்த சமையல் கலனில் ஏன் விசில் மாட்டிருக்கிறாங்க? விசில் மாட்டால் கூட கூட இந்த வந்து சத்தமெல்லாம் வரும், வந்து அதாவது சமையல் ஆகும். இதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் ஏதாவது வேறு வேலை பார்த்துட்டு இருந்தா இந்த வந்து பால் கொதிச்சிருச்சு, சோறு வெந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறதாக வச்சுருக்கிறான். சரியா, அதில் ஒரு விசில் மாட்டிருக்கான், அவ்வளோதான். அது வழியாக அந்த நீராவி போகும்பொழுது காற்றை ஊதி விசில் அடிக்கிற மாதிரி அது அடிக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சரியா, இப்போ நம்ம இதை வச்சு வேறு ஒரு சோதனை செய்ய போகிறோம். இந்த நீராவி இந்த பாட்டிலில் பிடிக்க போகிறோம். இந்த பாட்டிலில் பிடிச்சி என்ன பண்ணுறன்னு பாருங்கள். நல்ல அருமையான சோதனை வந்து இப்போ நீராவி வெளியே வந்துட்டு இருக்கா. இப்போ பார், இதை வந்து என்ன பண்ணுங்க, இப்போ வந்து இந்த பார் நீராவி பிடிச்சி இன்னும் என்ன பண்ணுறேன், இப்போ தண்ணிக்குள்ள வைங்க அப்படின்னு. ஆ அடாடா, என்ன இது, கையை தட்ட மாட்டேங்கிறீங்க, எப்படி இது? இப்படி இருந்த பாட்டில் இப்படி ஆயிடுச்சு வந்து, இப்போதான் நம்ம பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன் இது நசுங்கிச்சு அப்படின்னு, ஏன் நசுங்க சத்தம் போட்டு கொஞ்சம் இறக்கி வச்சிருவோம் சொல்லுங்க. இந்த டப்பா அந்த இந்த பாட்டில் நசுங்குவதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும்? முதல்ல இந்த பாரு, இந்த மாதிரி இருந்தது பாட்டில், இந்த மாதிரி இருந்ததா? இப்போ வந்து நீராவியில் பிடிச்சோம், நீராவி பிடிச்சி இதை வந்து டைட் பண்ணிட்டோம், மூடிய மூடிட்டோம். இதை மாதிரி செப்பளிஞ்சு போச்சு, நசுங்கி போச்சு. இதுதான் கிரஷ் கேன் எக்ஸ்பெரிமெண்ட், பாட்டில் நசுங்குதல் என்ற சோதனை. இது வந்து இப்போ ஏன் நசுங்கினதுன்னு சொல்லணும், சொல்லி பார்க்கலாம். அது வந்து நீராவியின் வெப்பநிலை காரணம், நீராவியின் வெப்பநிலை காரணமா. நீராவியின் வெப்பநிலை எவ்வளவு? 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி சென்டிகிரேடு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லு. உள்ள நீராவியின் வெப்பநிலை காரணமா அது உருகுச்சு. அதெல்லாம் சும்மா சாதாரண சொல்லப்படும், இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். நீராவி இதுக்கு கரெக்டு தான், நீராவிக்கான உள்ள என்ன நடந்தது அது சொல்லு. உள்ள நீராவி பிடிச்சோம், உடனே இதை மூடிட்டோம், அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அந்த நீராவியின் வேற, அதுக்கப்புறம் போக முடக்கிறேன் சொல்லு, அதுக்கப்புறம் சொல்லணும். இது நிறைய நீராவியை பிடிச்சி இதை என்ன பண்ணோம், உடனே இதை வச்சு மூடிட்டோம். இப்போ இந்த நசுங்கினதுக்கான காரணம் என்ன? இப்போ உங்களுக்கு புரியல இல்லை, புரியல. இப்போ நான் சொல்கிறேன் பாரு, இதுலேருந்து ஆ யாருக்கு தெரியும்? தினேஷ்குமார். தினேஷ்குமார், தினேஷ்குமார், நம்ம கவனிங்க. முதல்ல இந்த வெறும் பாட்டிலில் இந்த மூடியை திறந்து இதில் என்ன பண்ணோம், நீராவி பிடிச்சோம். நீராவி பிடிச்ச உடனே இந்த மூடியை மூடிட்டோம். இந்த மூடின உடனே இதை மாதிரி சப்பை ஆயிடுச்சு, என்ன காரணம் சார்? அதில் இருக்கிற நீராவி வந்து நீர்த்துளியாக மாறிடுது. நீர்த்துளி எப்படி மாறும்? நீராவி வந்து நீர்த்துளியாக மாறிடுது சார். நீர்த்துளியை மாறுறதுக்கு எப்படி மாறும் தெரியும்? தன்னலை மாறிடுமா? காற்று, காற்றுனாலையா? நீர்த்துளி எப்படி மாறும், என்ன பண்ணோம் இதில் வர வச்சே வந்து? அதனால தண்ணி போட்டு, அதுக்கு என்ன சொல்லணும்னா, நீர் 100 டிகிரி சென்டிகிரேடில் இருக்கக்கூடிய நீர் ஆவி ஆவி சுருங்கி நீராக மாறிடுது, நீர் மூலக்கூறுகளாக மாறிடுது. அதுக்கு என்ன பேர், அதுக்கு எங்கே சரியான எடுத்துக்காட்டு, எங்கே இயற்கையில் எங்கே எடுத்துக்காட்டு இருக்கு? மழை பெய்யுது. மழை பெய்யுது, கை தட்டுறா அவங்க நல்லா சொல்ல போகிறது. இதுதான் மழை பெய்வதற்கான காரணமே இதுதான். நீராவியை இங்கேருந்து குளத்தில் கடத்தில் கடலில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் ஆவியாகி மேலே போகும், மேலே போய் மேகங்கள்லாம் இருக்கும், அந்த மேகத்தில் வந்து அதெல்லாம் ஒட்டிக்க வந்து வெப்பநிலை குறையும் பொழுது நீர் ஆவி நீர் மூலக்கூறுகளாக மாறும். எப்போ நீர் மூலக்கூறுடைய எடை அதிகமாக இருக்கோ அப்போ எல்லாம் பொத்து பொத்துன்னு மழையாக கொட்டும், புரியுதா? இதுதான் நீர் ஆவி சுருங்குதல். ஏன்னா அது ஆங்கிலத்தில் என்ன, ஆவி சுருங்குதலுக்கு என்ன ஆகும் ஆங்கிலத்தில், கண்டன்சேஷன் ஆஃப் ஸ்டீம், நீர் ஆவி சுருங்கி நீராக மாறுது. சரி, அதுக்கப்புறம் என்ன உள்ள வந்து வாட்டர், அது கரெக்டு, ஆவி சுருங்கினதெல்லாம் கரெக்டு. எப்படி செப்பை ஆச்சு அது சொல்லு, எப்படி நசுங்கினது? அதில் இருக்கிற காற்றுலாம் வந்து நீர்த்துளியாக ஆயிடுச்சு இல்லை சார்? அப்போ அது வெற்றிடமாக இல்லை. இங்கே பாரு, இங்கே பாரு, இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்க. இந்த இப்போ இது பாட்டில், இது உள்ள என்ன இருக்குது, உள்ள காற்று இருக்கு. இப்போ காற்றை வெளியெடுத்தா என்ன ஆகும், வெற்றிடமாயிடும், வெற்றிடமாகும். சரியா சொல்கிறேன் பாரு, உள்ள உள்ளே இருக்கக்கூடிய காற்றை நீர் எடுத்தால்
என்னாகும், அழுத்தம் குறையும், வெற்றிடம் வந்ததில் அழுத்தம் குறையும். அப்போ என்ன ஆகுது பாரு, எப்படி ஆச்சு பாரு, இப்போ என்னாச்சு, ஏன் நசங்கிச்சு, அழுத்தம் உள்ள அழுத்தம் குறைஞ்சி போச்சு, வெளியே அழுத்தம் அதிகமாக இருக்குது. அதனால என்னாச்சு, அழுத்தம் அதிகமான இடத்துலேருந்து அழுத்தம் குறைந்த இடத்தை நோக்கி காற்று செயல்படுறதுனால இப்படி சப்பையாகிடுச்சு. இப்போ நசுங்கினதுக்கான காரணம் என்ன சொன்னால், உள்ளே இருக்கிற காற்று அழுத்தம் குறைஞ்சிருச்சு, அழுத்தம் குறைவான இடத்துல அழுத்தம் அதிகமான இடத்துல. சரியா, இப்போ பாரு, இப்போ உள்ளே திரும்ப காற்றை ஊதுனா என்ன ஆகும், பெருசு பழையபடிக்கு ஆகும். இப்போ பாரு, இப்போ இதே மாதிரி தான் இதில் நீராவி பிடிச்ச பாட்டில் நசுங்கிருக்கு. ஆனால் இங்கே வந்து நம்ம காற்றை உரியல, இப்போ எப்படி நசுங்கிச்சு, ஓ இதுவாயிடும், நீர் துளியாயிடும். இப்போ பாருங்க, ஒரு பாட்டில் நசுங்க வேணும் அப்படின்னா உள்ள அழுத்தம் குறையணும். இங்கே எப்படி அழுத்தம் குறைஞ்சது, இந்த காற்று உள்ளே போச்சு இல்லை சார், நீராவி அது வந்து நீர் துளியாக மாறணும்னா அதோட அழுத்தம் குறைஞ்சது. இப்போ வந்து நல்லா கவனிக்கணும், உள்ளே இருக்கக்கூடிய காற்று நீராவி பிடிக்கும் பொழுது உள்ளே இருக்க காற்று வெளியே போயிடும். ஒன்று காற்று இல்லை, உள்ளே முழுவதும் நீராவி நிறைஞ்சிருக்கும். அந்த நீராவியை நம்ம தண்ணியில் கொண்டு வச்சோம், இந்த பாட்டிலை மூடி உள்ளே வச்சோம் வச்சோமா, அப்போ என்னாச்சு, இதனோட வெப்பநிலை குறைவாக இருக்கிறனால நீராவி சுருங்கி நீராக மாறும். நீர்னால் கொஞ்சம் கொண்டு தான் இருக்கும் வந்து. இப்போ முற்றிலும் வெற்றிடம் ஏற்பட்டுரும், வெளியே அழுத்தம் அதிகம், உள்ள அழுத்தம் குறைவு, அதனால அப்படி நசுங்கிருக்கு. இதுலேருந்து என்ன புரியுது நமக்கு, அழுத்தம் குறைவான இடத்துலேருந்து, அழுத்தம் குறைந்த இடத்தை நோக்கி அழுத்தம் அதிகமான இடத்துலேருந்து காற்று செல்லும், அதனால தான் இந்த அழுத்தம் இந்த வேகமாக இருக்குன்னு தான். கரெக்டா, போயிட்டு வாங்க, கை தட்டு வாங்க. குழந்தைகளே, இதுவரைக்கும் அறிவியல் எழுதிய நிகழ்ச்சியில் நிறைய சோதனைகள்லாம் செஞ்சு பார்த்தோம். இது போன்று சின்ன சின்ன சோதனைகள் செய்து மிகப்பெரிய சாதனைகளை படைக்கலாம் என்பது தான் இந்த அறிவியல் எழுதி நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம். சின்ன சின்ன சோதனைகள் பெரிய பெரிய சாதனைகள். திருவள்ளுவர் சொல்வார், செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்யக்கூடிய காரியங்களை செய்யாமல் விட்டாலும் தவறு, செய்யக்கூடாதவற்றை செய்தாலும் தவறு. எனவே இது போன்ற நல்ல செயல்களில் குழந்தைகள் ஈடுபட்டு நீங்களும் அறிவியல் விஞ்ஞானிகளாக ஆக வேண்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லி நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அறிவியல் எளிது.